நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து எதை பற்றி பார்ப்போம்னா, நம்மளோட இந்தியா சர்வருக்கு வந்து லக்கி வில்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நம்மளோட சர்வருக்கு வந்து என்னைக்கு வரப்போ சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அது கூட வந்து இந்த எம்பிஃபை கன் ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து போன வீட்டிலே சொல்லியிருந்தேன் அந்த கன் ஸ்கின் வந்து நம்மளோட நமக்கு வந்து வெப்பநிலையில் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புலாம் சொல்லியிருந்தேன். அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து வெப்பநிலையில் வரப்போது கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு வேற விதமான ஈவெண்ட்லாம் வரப்போது. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து அந்த கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போது என்னைக்கு வரப்போது சொல்லி தான் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து இது ரெண்டு பற்றி தான் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போகிறது மட்டும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் பிரஸ் பண்ணிச்சிங்கன்னா நம்ம சேனல் போகிற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த லக்கி வீலியை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மந்த்து வந்து கரெக்டாக வந்து செகண்ட் வீக்கோ இல்லை தேர்ட் வீக்கோ இந்த ரெண்டு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா சார் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அட்வான்டேஜ் சொல்லி கேட்டீங்கன்னா மிஸ்டர் ஷேப்பை விட இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து 80-60-65 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து பிடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதில் வந்து 9 சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது வந்து எதுக்காகனா நம்ம வந்து அதில் வந்து ஸ்பின் பண்ணோம். நம்மளோட இந்தியா சார் பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் தான். நம்ம அப்படி ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80% ஆஃபர் வந்து நின்றுத்துறோம். இப்போ இதில் வந்து ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. அதில் வந்து இலைப்பாசம் கொடுத்துறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து 80% ஆஃபரில் வந்து நின்றுத்துறோம். நம்மளுக்கு வந்து அந்த இலைப்பாஸ் வந்து 80% ஆஃபரில் எவ்வளோ டைமண்ட்ஸோ அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 9 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அது வந்து எதுக்காகனா நம்ம வந்து அதில் ஸ்பின் பண்ணும்போது 9 வந்து நின்றுத்துனா நம்ம வந்து ரைட் சைடில் கொடுத்துருவாங்க இலைப்பாஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் மோட்டெல்லாம் கொடுத்துறாங்க. அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து 9 வந்து எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது நம்ம வந்து ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடி நம்மளுக்கு வந்து ஸ்பின் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து அந்த வீலில் வந்து ஸ்பின் பண்ணோம். அப்படி ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆஃபரில் வந்து ஸ்பின் ஆகி நம்மளுக்கு வந்து அதில் வந்து 80% இல்லை வந்து 85% ஆஃபரோ வந்து விடலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் வந்து கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும். இது வந்து வேறு இங்கிலீஷாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரிஃப்ரெஷ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுவோம். பார்த்தோன்னா நம்ம வந்து இருக்கிற அந்த ப்ரைஸ் லிஸ்ட்னால எல்லாமே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். அப்படி ரிஃப்ரெஷ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் அப்படி மாறிடும். நம்மளுக்கு வந்து அப்படி மாறும்போது மொக்கையான ப்ரைஸ் வந்தாலும் வரலாம், இல்லை வந்து நல்ல ப்ரைஸ் வந்தாலும் வரலாம். அது வந்து நம்மளுக்கு லக்கு பொறுத்தாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா இது மூலம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக ரிஃப்ரெஷ் பண்ணுறதா இல்லை வந்து டைமண்ட் சேப்பாலாம் சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து ப்ராசஸிங் நடந்துன்னு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து வரப்போது. இதில் வந்து இலைப்பாஸ் வருமா சொல்லிட்டு தான் கொஞ்சம் டவுட் ஆகுது. அதை பற்றி நமக்கு வந்து எந்த நியூஸ் கிடையாது, எனக்கு தெஞ்சு வருதான் நினைக்கிறேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் கன்ஃபார்ம் வரப்போது. இப்போ நம்ம வந்து அந்த எம்பிஃபை கன் ஸ்கின்னை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எம்பிஃபை கன் ஸ்கின்னை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து வெப்பண்டையில் வரப்போது கிடையாது, நம்மளுக்கு வந்து ட்ரெஷர் வால்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் வந்து வரப்போது. இது வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கு வரப்போதுனா வர 12th பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இதோட பவர் பற்றி பார்த்தா நமக்கு வந்து டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்ச், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் வந்து கம்மி பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கு வரப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் வந்து கிடைச்சிது. ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், இதில் வந்து எவ்வளோ டைமண்ட் செலவாகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதை நம்மளுக்கு வந்து நியூஸ் கிடையில. அப்படி கிடச்சா நான் வந்து நம்ம சேனல் வந்து முன்னாடி அப்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி வில்லி ஈவெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷர் வால்ட், இந்த ரெண்டு ஈவெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நியூஸ் கிடைச்சிது. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சிம்மா போட்டோம். அவ்வளோதான் நம்ம வந்து வீடியோ எதாவது முடிச்சுனா எப்படி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் இருக்கும். அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எந்த ஈவெண்ட்டில் போட்டு வந்து செலவு பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்திருப்பீங்க. நம்மளுக்கு வந்து இது ஒரே ஆப்ஷன் வந்து லக்கி வில்லி ஈவெண்ட் தான். உங்ககிட்ட வந்து ஒரு 150 டைமண்ட் இருந்தால் கூட போதும், நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு சூப்பரான ப்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படி வந்து 100 இல்லை 100 கூட தேவையான கூட 10 கூட வச்சிருங்க. ஒரு வேளை இந்த ஈவெண்ட்டில் வந்து இலைப்பாஸ் கொண்டு வந்தால் நீங்கள் வந்து இலைப்பாஸே வந்து லக்கில் வந்து எடுக்கிறது வந்து வாய்ப்பிருது 10 அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட டைமண்ட் தான் நீங்கள் வந்து டைமண்ட் வந்து வேஸ்ட் ஆகாதீங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதம் வந்து செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து வரப்போது. நீங்கள் வந்து அதில் போட்டு வந்து கண்டிப்பாக வந்து சூப்பரான ப்ரைஸ் வந்து எடுத்துலாம். அதனால சொல்கிறேன் அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோ முடிச்சுலாம். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு முடியும். நம்ம வந்து வீடியோ முடிச்சுலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.